வணக்கம். ஆல்பா ஞான சபா நடத்தும் மகளிருக்கான பேச்சு போட்டி, தலைப்பு பெண் வலிமை. பெண் வலிமை, பெண்கள் மனதளவில் கம்பீரமானவர்கள், குணத்தளவில் பூவை போன்றவர்கள். பெண்கள் மனதளவில் கம்பீரமானவர்கள், குணத்தளவில் பூவை போன்றவர்கள். இதுக்கு எடுத்துக்காட்டால் நான் ஒரு நிகழ்வை வந்து இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இணையதளத்தில் படித்த ஒரு நிகழ்வு. ஒரு 3 பேர் வந்து பைக்கில் போயிருக்காங்க. அந்த பைக் வந்து விபத்துக்குள்ளாகுது. ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு வயது குழந்தை. அப்போது விபத்துக்குள்ளாகுது. அந்த ஆணுக்கு வந்து கையில் அடிபட்டு அவர் உருண்டுட்டுருக்கார் அந்த பக்கம். அந்த பெண்ணை வந்து வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அந்த பெண்ணோட 2 கால்களும் கால்களின் எலும்புமே முறிஞ்சி அவங்களோட சதை வந்து ரோட்டில் அப்படியே நசுங்கியிருக்கு. சதையோட ரோட்டோட ஒட்டி இருக்கு சதைகள். அந்த அவங்க எந்திரிச்சு உட்கார்ந்தபடியே, அந்த கால்களை நீட்டினபடியே, அந்த ரோட்டில் வந்து அவங்களோட தசை வந்து ஒட்டுனபடியே உட்கார்ந்து அவங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க, பால் கொடுத்துட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய மன வலிமை அது. ஒரு நான் இந்த பெண் வலிமை அப்படின்றதுக்கான இந்த இதை வந்து டாப்பிக்கை சூஸ் பண்ணுறதுக்கான காரணமே இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வை வந்து இங்கே சொல்லணுன்றதுக்காக தான் நான் எடுத்தேன். அந்த அம்மா வந்து எவ்வளோ ஒரு கம்பீரம், அவங்க மனசுக்குள்ள அந்த வீரம் இருந்திருந்தால் இந்த இப்படி ஒரு இதை வந்து அவங்களால பண்ணியிருக்க முடியும். நமக்கு சின்னதாக அடிபட்டால் எவ்வளோ வலி இருக்குது. அவங்களோட 2 காலோட எலும்புகளும் உடஞ்சி தசைகள் நசுங்கி எந்திரிச்சு உட்காந்து தன்னோட குழந்தை அதிர்ந்து போகக்கூடாது, அது பாதுகாப்பாக இருக்குன்றதை அது உணரணுன்றதுக்காக தூக்கி வச்சு பால் கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன். அந்த நிகழ்வை பார்த்து எனக்கு 2 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் என்னோடய மனசில் ஆழமாக பதிஞ்ச விஷயம். நான் என்னோடய 28 ஆண்டு கால நிகழ்வுகளில் நான் ஒரு மெடிக்கல் ஃபீல்டு பர்சன், நர்ஸு, நிறைய நிகழ்வுகள் இது மாதிரி பார்த்துருக்கேன். ஆனால் என்னை உருக்கின விஷயம் அப்படி சொல்லலாம், என்னோட மனசை வந்து உருக்கின விஷயம். இந்த நிகழ்ச்சியை கேட்கும்போது நீங்கள் எப்படி உணர்றீங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. ஆனால் என்னோடய மனசுக்குள்ள நான் ரொம்ப ஒரு பெண்மையை வந்து ரொம்ப மதிப்பாக கொண்டு போன, என்னோடய மனசுக்குள்ளே கொண்டு போன விஷயம் வந்து இதுன்னு சொல்லலாம். இப்படியும் முடியும், இந்தளவுக்கும் பெண்கள் வந்து கம்பீரமானவர்கள், தைரியசாலிகள் அப்படின்றத அந்த பெண் வந்து உணர்த்தினாங்க. ஏன்னா அதை உட்காந்து நிகழ்வாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இன்சிடென்ஸை நீங்கள் அப்படியே கண்ணில் கொண்டு வந்தீங்கன்னா அதோடய வழிகள் எவ்வளோ இருந்திருக்கும், அந்த பெண்மணிக்கு அவங்க எவ்வளோ வலிமையாக அதை செயல்பட்டு கடந்து வந்திருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளால் உணர முடியும். 2வது என்ன சொல்லலான்னா, என்னையும் எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப சின்ன குழந்தை, ரொம்ப சின்ன குழந்தை, ஒரு 6 வயசு. அப்போ எங்கள் அம்மா வந்து 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா வந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போயிருந்தாங்க. வர்றதுக்கு 5 நாள் ஆகும். எங்கள் வீட்டில் வந்து தோட்டம் வச்சுருப்பாங்க, சின்ன சின்னதாக எங்கள் அம்மா வந்து தோட்டம் வச்சுருப்பாங்க. அதில் நெல்லிக்காய் செடி வந்து கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருந்தது. அதை சுற்றி நல்ல கனமான வேலி, 4 பக்கமும் கனமான வேலி போட்டிருந்தாங்க. நல்ல மழை எங்கள் ஊரில், அடித்த அந்த வேலி வந்து என்ன செஞ்சுச்சுன்னா அப்படியே கூண்டோடு சாஞ்சிருச்சு. அப்படியே கூண்டாக சாஞ்சு அப்படியே கிடக்கு, செடியோடு வளைஞ்சு கிடக்கு. அப்போ நான் போய் எங்கள் தாத்தாட்ட சொன்னேன், தாத்தா இது மாதிரி விழுந்துருச்சு, நிமித்து வைக்கணும், அதை வந்து நிப்பாட்டி நிமித்து வைக்கணும், கம்பு கொடுத்து நிமித்து வைக்கணும்னு சொன்னேன். எங்கள் தாத்தா வந்து ரொம்ப நேரமாக அதை முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அவங்களால முடியலை, அவங்களுக்கு 60 வயது, அவங்களால முடியலை. கடந்த கடைக்கட்டும் போ அப்படின்ட்டு போயிட்டாங்க, வேணான்ட்டு போயிட்டாங்க. எனக்கு அது வந்து மனசு கேட்கல. நான் என்ன பண்ணி திரும்ப போய் நான் ஒரு குறைஞ்சது ஒரு மணி நேரம் போராடி நிப்பாட்டி வச்சிட்டேன். எப்போதுமே இது வந்து ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் என்னோடய வயதிற்கு அது வந்து பெரிய விஷயம். எனக்கு அதை பண்ணி முடிச்சுட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எங்கள் தாத்தா வந்து பார்த்துட்டு அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க, நீ நான் பண்ணேன் ஒன்னாலையா அப்படின்னு கேட்டாங்க. பெண்கள் வந்து எப்போதும் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அதை வந்து செய்யாமல் இருக்க மாட்டாங்க. முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப ஆழமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யணும் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு அப்படின்னா, ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அவங்க அந்த செயலை செய்கிறதுக்கு வந்து அவ்வளோ மன வலிமை எடுத்துப்பாங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டமான செயல்களாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் செஞ்சே ஆவேன் அப்படின்ற தைரியம் வந்து அவங்களுக்கு இருக்கும். இது மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையுமே சொல்லலாம். நம்ம குடும்பத்திலேயே ஒவ்வொரு பெண்களும் எவ்வளவு வலிகளை அனுபவிக்கிறார்கள் அப்படின்றது வந்து நம்ம நேர
தினம் தினம் கண்களால் பார்க்குறது தான். ஆனால் அதை வந்து நம்மளை வந்து என்ன பண்ண மாட்டோம், அனலைஸ் பண்ண மாட்டோம். பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, பெண்கள் வந்து ஆனால் வலிமையானவர்கள் அப்படின்றத வந்து ஒத்துக்கிட மாட்டோம். ஏன்னா அவங்க உடலளவில் பலவீனமானவர்கள், ஆனால் மனதளவில் ஆண்களை விட இரண்டு மடங்கு தைரியசாலிகள். இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா துறைகளிலையுமே பெண்கள் இருக்காங்க. எந்த துறைகளிலுமே பெண்கள் இல்லை அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அதை நினைக்கும் போதே ஒரு பெரிய சந்தோஷம். பெண்களை வந்து தப்பாக தரிகுறைவாக பேசுபவர்கள் வந்து தயவுசெய்து கொஞ்சம் தன்னோட வாழ்க்கையில் தனக்கு பின்னாடி உள்ளவங்கள தன்னோட வாழ்க்கையில் கூட வந்தவங்க பெண்களை வந்து நினச்சி பாருங்கள். நான் அம்மா அப்பா அப்படி அம்மா அவங்க அம்மா அவங்க தங்கச்சி அப்படிலாம் சொல்லவே கிடையாது. எல்லாரையுமே கூட நம்ம அன்றாட நம்ம பார்க்குறோம் இல்லையா, அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒரு பாடத்தை வந்து கற்பிப்பவர்களாக இருப்பாங்க. பெண்கள் அவங்களுடைய பிரசவ அறையில் வந்து ஒரு ஆணை நிற்க வச்சா அங்கே வந்து அந்த ஆணுக்கு பெண்களோட வலிமை தெரியும். ஏன்னா உயிர் போகும் வழி இருக்கும், அதாவது நான் அந்த நிமிஷத்தில் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு இறந்து போயிடலாம், இந்த இப்படிப்பட்ட வழி அனுபவிக்கிறதுக்குன்ற வழி இருக்கும். ஆனால் அந்த வழியை ஒரு தடவை அனுபவித்த பிறகும் மீண்டும் ஒரு குழந்தைக்கு ஆசைப்படுறா ஒரு தாய் அப்படின்னா அவங்களுக்குள்ள மன வலிமை வந்து எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். அந்த வழிகளை தாங்கி வல்லமை படைக்கக்கூடியவர்கள் வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். எனவே பெண்களை போற்றுங்கள். வாய்ப்பளித்த இதற்கு மிக்க நன்றிகள். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.